மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசேஷத்தமானவங்களை குறித்து பார்க்க போறோம். ரூத் 1:16 இப்படி சொல்லுகிறது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதற்கு குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்டை நம்ம தியானிக்குவோம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இடம், ஜனம், தேவன், போகும், தங்கும். இது எதை குறிக்குது? நம்ம தியானிக்கும் போது ஒரு விடாமுயற்சி, ஒரு நம்பிக்கை, ஒரு தீப்படிதல் எல்லாமே அடங்கியிருக்கு. அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கலாம், அவங்க சொந்த வீரில் தங்கியிருக்கலாம், ஆனாலும் தீர்மானித்து எடுத்த முடிவு, நம்பி வந்த அந்த வீட்டில் அவங்க நிலைத்து இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம் நம்ம நினைக்கலாம். நிச்சயமாய் நம்ம சொல்லக்கூடும், அந்த சரித்திரங்கள் வாசிக்கும் போது இந்த உலக இரட்சகர் பிறந்த இந்த வரலாறை நம்ம பார்க்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உனக்காக நியமிக்கப்பட்ட இடத்தில் உன்னுடைய ஜனங்கள், நியமிக்கப்பட்ட ஜனங்கள், உன்னுடைய தேவன், இவர்கள் யாரா இருக்கிறாங்க? உன்னுடைய இடம் எதா இருக்கிறது? நீ தங்கும் இடம் என்னவா இருக்கிறது? நீங்க போகும் இடம் என்னவா இருக்கிறது? நீ போகும் இடம் எங்கே? நீ தங்கும் இடம் எங்கே? உன் ஜனங்கள் யார்? உன் தேவன் யார்? உண்மையான தேவனை நாம் பின்பற்றுவோம். அவர் விரும்புகிற இடத்தில் நாம் தங்குவோம். அவர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் போவோம். அவருடைய ஜனங்கள் யாரை காட்டுகிறார்களோ அவங்களை தேவன் பக்கமாக திருப்புவோம். இப்படி யார் இருந்தாங்க நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, 2:2, எலியா எலிஷாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார். 4 பின்பு எலியா அவனை நோக்கி, எலிஷாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோக்கு வந்தார்கள். 6 பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அன்பான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய நோக்கம் எதை மேல இருக்கிறது? உன்னுடைய வாஞ்ச் எது மேல இருக்கிறது? உன்னுடைய கோல் எது மேல இருக்கிறது? ரூத் தன் மாமியாரா பார்க்கல, தாயாய் பார்த்தார். அவங்க ஜனம் என்னுடைய ஜனமாய் நினைத்தார்கள். அவங்களுடைய தேவன் என்னுடைய தேவனாய் நினைத்தார்கள். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ராஜாக்களை வரப்பண்ணார். தாவீது அதே ரூத்தின் வழியாய் பிறந்தார். தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து பிறந்தார். எலிஷாவை நாம் பார்க்கிறோம். அவர் நோக்கமெல்லாம் ரெட்டிப்பான அபிஷேகம், தேவனுக்கு ஊழியம் செய்ய நினைத்தார், பெற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையில் நீ எதை குறித்து நினைக்கிறாய்? எதை வாஞ்சிக்கிறாய்? எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரூத்தை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், நீங்க போகும் இடம் நானும் வருவேன், நீங்க தங்கும் இடம் நானும் தங்குவேன், என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார்கள். அப்பா எலிஷாவும், நீ எங்க போனால் நான் வருவேன், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொன்னார் ஆண்டவரே. நாங்களும் உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாய், உன்னுடைய தரிசனத்தை பார்க்கிற பிள்ளைகளாய், உன்னுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், எங்க போனோம், எங்க தங்கணும், இனி ஜனங்கள் யார், என் தேவன் யார் என்பதை அறிகிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.